ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கூகுள் பிக்சல் 7a அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் இதோட ப்ரைசிங் பார்த்துட்டிங்கன்னா 44,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 8/128 GB வேரியண்ட், ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் இந்த 7a கொண்டு வந்திருக்காங்க கூகுள் சைட்லேருந்து. அண்ட் தென் இந்த மொபைலில் பாக்ஸ்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இந்த வருஷம் புதுசாக இந்த 7a வேறு எதுவும் புதுசாக இருக்கா இல்லையா, வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கூகுள் பிக்சல் 7a பாக்ஸ். பாக்ஸ் ரொம்ப காம்பாக்டா இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணும் போது மொபைல் அக்கர் யூசர் கரண்ட் வாரண்டி புக் சிம் எஜிட்டர் டூல், அடுத்து உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள், அடுத்து உங்களுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, நீங்க செப்பரேட்டரா வாங்கியிருக்கணும். ஸோ பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த கூகுள் பிக்சல் 7a இந்த வட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 44,000 ரூபாய்க்கு 8/128 GB வேரியன்ட் அண்ட் 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும் போது போன வருஷம் பார்த்த 6a டிசைன் பேட்டர் அப்படி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது பிக்சலோட டிசைன். ஸோ டிசைன் இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தால் தான் இது கூகுள் ஃபோன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்காகவே அதே டிசைன் பட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிசைன், அதாவது பிளைனான டிசைன், கேமரா பம்ப் மட்டும் ஒரு பம்பாக கொடுத்துருக்காங்க. இன்னொட்டம் ஒரு ஹெட்லைட் மாதிரி இருக்குது, ஒரு வண்டிக்குள்ள ஹெட்லைட் மாதிரி தான் தெரியுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இன்னொட்டம் கூகுள் 6a 7a எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கு. கேமரா சென்சார் 64 MP கூட்டியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு அல்ட்ரா வைடு ஒரு 13 MP, ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு 8 அடுத்து ஒரு 13 MP கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஆம்ஸ் குறைஞ்சிருக்கு, அது மட்டும் கிடையாது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. G2 சென்சார் சிப்செட் அண்ட் செக்யூரிட்டிக்காக டைட்டானியம் M2 சிப்செட் இங்கே செக்யூரிட்டி பேட்சுக்காக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்னொட்டம் 7a. ஸோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்கள் இன்னொட்டம் 7a கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் 4K 30 FPS வீடியோ ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செல்ஃபி கேமராவில் ஒரு 4K எடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த ப்ராசஸரோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்ம இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொட்டம் இந்த G2 சென்சாரோட சிப்செட் நல்லாவே இருக்குது இந்த 7a மொபைலை பொறுத்தளவு. இருந்தாலும் இந்த மொபைலோட டிஸ்பிளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். போனோட்டம் பார்த்தா அதே டிஸ்பிளே, அதே ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இன்னொட்டமும் 7a கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இங்கே ஒரு 6.1 inch 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் டி ப்ரொடக்ஷன், 24 bit அண்ட் 16 million கலரோட, சென்டரில் ஒரு சின்ன பஞ்ச் கோலோட இங்கே டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளாக இருக்குது. கலரோட அக்யூரசி சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தார் மாதிரா இருக்குது இந்த 7a டிஸ்பிளே பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 193 gram, திக்னஸ் 9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR5X RAM, 8 GB இன்டர்னல் அண்ட் UFS 3.1 சப்போர்ட். இங்கே செக்யூரிட்டிக்காக இங்கே டைட்டானியம் M2 சிப்செட் யூஸ் பண்ணிக்காங்க. டைப் சி பார்த்தீங்கன்னா 3.2 சப்போர்ட், வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, NFC, IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங், ஸ்டூடியோ ஸ்பீக்கர், 2 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நாய்ஸ் சப்போர்ட்டிங்கோட இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டில் கூகுள் பிக்சல் 7a கொண்டு வந்திருக்காங்கனே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். போன வருஷம் காலத்தில் நம்ம பேட்டரி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இருந்தாலும் வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கு. அது என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இதோட பேட்டரி கேபபிள்னு பார்க்கும்போது 4385 mAh பேட்டரி சப்போர்ட் அண்ட் 5 W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஒட்டம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த 7a மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைல பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது இங்கே சூப்பராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கூகுள் பிக்சல் 7a 1 day வரைக்குமே நல்ல பேக்கப் கிடைக்குது இந்த 7a மொபைலை பொறுத்தளவு. ஸோ கூகுள் ஃபோன்னாலே கேமராங்க. ஸோ கேமரானா கூகுள் பூந்து விளாடுவாங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில், வேறு லெவலில் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கூகுள் பிக்சல் ஃபோன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ பைதவே இந்த 7a-லையும் பார்த்துட்டிங்கன்னா இன்னொட்டம் உங்களுக்கு சென்சார் பெரிய சென்சார் கொடுத்துருக்காங்க, ஒரு 64 MP வித் OIS சப்போர்ட்டோட இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் கேமரா அல்ட்ராவைடுனு பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு 13 MP. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே வீடியோவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 30 FPS, நீங்கள் பேக்கில் 4K 60 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 5X டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டில். அது போக ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஸ்லோ மோஷன்ஸ் 240 FPS எடுக்கலாம். இங்கே 4K டைம் லேக்ஸ் அண்ட் 4K சினிமேட்ரிக் அண்ட் ஒரு வீடியோ எடுக்கும்போது ஸ்டுடியோ சரவுண்ட் அண்டு ஸ்பீச் என்ஹான்ஸ்டு கண்ட்ரோல் அண்டு விண்ட் நாய்ஸ் ரெடியூஷன்ஸ். ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு விண்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த விண்டு மட்டும் நாய்ஸ் ரெடியூஷன் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் லைட் கண்டிஷன்ஸ், உங்கள் ஊரில் நிறைய ஸ்டார்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பராகவே ஒரு அவுட்லுக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி மோட் வச்சு நீங்கள் எடுக்கும் போது வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது இந்த 7a மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது
ப்ராசஸர். ஸோ இந்த வட்டம் ப்ராசஸர் உங்களுக்கு கூகுளோட ஒரு ஓன் ப்ராசஸர். இங்கே ஒரு டென்சர் G2 ஒரு ஃபைனல் மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, செக்யூரிட்டிக்காக இங்கே டைட்டானியம் M2 சிப்செட்டும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராசஸ் இந்த ஃபோனை பொறுத்தளவு. ஸோ இந்த ப்ராசஸர் தரமான ஒரு ப்ராசஸர். போன வட்டம் கூகுள் டென்சர் G2 சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் இன்ன வட்டமும் நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு சிப்செட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த சாவனியை மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஒரு கேமிங் விளாடணும்னு நீங்கள் நினச்சாலும் அல்ட்ரால வச்சு விளாண்டுக்கிற தரம் இந்த ப்ராசஸருக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி எந்த ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியோ இது மாதிரி வேப்பர் சாம்பிங் சிஸ்டமோ இந்த மொபைலுக்கு கொடுக்கல, எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணவும் இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த G2 சென்சார் சிப்செட் பார்த்துட்டிங்கன்னா டே டு லைஃப்பில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சினா என்ன ரெஃபர் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேகிங் இல்லாத ஒரு ஓப்பனிங் ஒரு ஆப் ஓபன் பண்ணும்போது. ஸோ ஒரு ஆப் ஓபன் பண்றீங்க அதுல எந்த ஒரு லேக் இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, லேப்டாப் ஜம்ப் பண்ணும் போதும் அந்த ஆப் ஓபனிங் பண்ற இடத்துல கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல தான் இவங்க கூகுள் வந்து சூப்பராகவே சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த 7A மொபைலை பொறுத்தளவு. அது மட்டும் கிடையாது, இந்த 7A செக்யூரிட்டிக்காக M2 சிப்செட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த end-to-end சிங்க் அண்ட் மால்வேர்ஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம். 5 layer வரைக்கும் நாங்கள் ப்ரொடெக்ஷன் ஃபீல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் 7A வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நிஜமே இந்த சிப்செட் இருக்கா இல்லையா, இல்லை ஒரு மார்க்கெட்டிங்காக இவங்க புதுசாக கொண்டு வராங்களா, ஸோ இல்லைன்னா நிஜமாக இந்த சிப்செட் இருந்துச்சுன்னா அதளவுக்கு நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய யூஸ் பண்ணி நிறைய இன்டென்சிவாக நம்ம யூஸ் பண்ணும் போது தான் இந்த சிப்செட்டோட நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும்னே சொல்லலாம். ஸோ பை த வே இந்த கூகுள் பிக்சல் 7A ஓவரால் இதோட ஒரு பேப்பர் ஒர்க்கை மட்டும் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட்டு நம்ம 6A-க்கும் 7A-க்கும் ரெஃபர் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் படித்து பார்த்தோம்னா என்னையா ஒரு அப்கிரேடு, ஒரு அப்கிரேடுமே இல்லையே, இதெல்லாம் ஒரு ஃபோனா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். பைதவே இங்கே வந்து அந்த விஷயமே நீங்கள் வந்து கருத்தில் வைக்காதீங்க. இது வந்து ஒரு விவோ ஃபோனோ ஓப்போ ஃபோனோ ரெட்மி ஃபோனோ சாம்சங் ஃபோனோ இங்கே வந்து கிடையாது. இது வந்து ஒரு கூகுள் ஃபோன், ஆப்பிளுக்கு அடுத்ததாக இவங்க தான் நிற்கிறாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். அதுக்காக இவங்களை நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சர்வீஸ் சென்டரே கிடையாது இந்தியாவில். ஏன்னா நீங்கள் வாங்கணும்னா சர்வீஸ் சென்டர் அலைஞ்சி அலைஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைதவே மீதி பிராண்ட்ஸில் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அடுத்தடுத்து நிறைய கூகுள் ஃபோன் லான்ச் ஆகிறது இப்போ தான் லான்ச் ஆகிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் நிறையா சர்வீஸ் சென்டர் வரலாம். ஸோ அதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக நம்மளால் சொல்லிக்கிற முடியாது. இருந்தாலும் ஒரு கூகுள் ஃபோன் தரமான ஒரு ஃபோன், இன்றைக்கி கூகுள் ஃபோன் மேக்ஸிமம் யார் எடுப்பா, அதாவது ஒரு நிறைய ஒரு நோட் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும். ஸோ பைதவே நிறைய அவுட்டிங் போகிறவங்க நிறைய ஸ்டில்ஸ் எடுக்கிறவங்க, ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு நிறைய சிறப்பு அம்சங்களோட இன்றைக்கி ஒரு லேகிங் இல்லாமல் கன்சிஸ்டன்சி ஓப்பனிங் அண்டு கேமராவோட ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் ஃபீலே வச்சு இவங்க எந்த அளவுக்கு ப்ராசஸிங் பண்ண முடியுமோ அதளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜியை இன்றைக்கி கூகுள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆப்பிள் எப்படி எதளவுக்கு நீங்கள் கேமராவில் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு கலரோட இன்ச்சஸ் முதற்கொண்டு அவங்க எப்படி ஃபீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ கூகுள் அதுக்கு மேலே ஒரு மடங்கு மேலே போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூகுள் பிக்சல் 7A இந்த மொபைல் பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இதில் எது டவுட்ஸ் எப்படி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க, மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.